வெல்கம் டு அறுசுவை. இது புதுசுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி மஞ்சூரியன். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் சில்லி சாஸ், 3 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ், இஞ்சி ஒரு சின்ன துண்டு நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு 6 பல், உப்பு, மஞ்சள் தூள், 1 பெரிய வெங்காயம், 1/2 கேப்சிகம், மிளகுத்தூள். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுக்க போகிறோம். அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் நல்லா சுத்தமாகும். இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதும் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப, தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்க போகிறோம். இதில் இப்போ காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் இது ஊறட்டும். ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயாச்சு. இதில் காலிஃப்ளவர் போடணும். காலிஃப்ளவர் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வேறு தட்டில் வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஹீட் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கணும். இதில் வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு குடமிளகாய் சேர்த்துக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து 3-4 நிமிஷம் வதக்கினா போதும். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு சேர்க்க வேண்டாம். நம்ம சாஸ் நிறைய சேர்க்குறனால அதுலேயே உப்பு இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ட்ரை கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. செமி கிரேவியாக வேணும்னா கார்ன்ஃப்ளவரில் தண்ணி கலந்து வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிச்சிருச்சு. இதில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி. இது பூரி, ரோட்டி, சப்பாத்தியோட ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.